இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் ரொம்ப வித்தியாசமாக அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க சார் மகேஷை சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப வித்தியாசமாக இருந்துட்டுருக்கு அது வந்து நிச்சயமாக அது புதியத்துக்கு தான் சாரும் சரி இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னுடைய வீட்டு எண் எனக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை சார் எல்லாம் இருக்குது வீடனுடைய வாசல் எனக்கு ஜாதகத்துக்கோ ராசிக்கோ உகந்ததாக இருக்குது வாஸ்து ரீதியாக உகந்ததாக இருக்குது வீட்டு எண் மட்டும் எனக்கு இப்படி கிடச்சி சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படுறவா ஏதோ ஒரு விதத்தில் சார் நான் வந்து என்னோடய ஃப்ளாட்டில் நான் இத்தனாவது ஃப்ளோரில் இருக்கேன் எனக்கு என்னமோ அது மட்டும் எனக்கு உ உறுத்துதலாகவே இருந்துருக்குன்னு நினைச்சுன்னு இருக்கிறவா என்ன பண்ணுறது இதை தான் நான் எல்லோரும் கேட்டுருக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் போகும்போது யதார்த்தமாக அவங்க பேசும்போது நான் கேட்கக்கூடிய இந்த விஷயம் இந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவாளுக்கு இன்றைக்கி நம்ம பா பார்க்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்பர் ஒன் அதாவது வீட்டு எண் பக்கத்தில் பிள்ளையார் சொல்லி ரொம்ப அழகாக போட்டு பிள்ளையாரை நல்லா வேண்டிக்கோங்க இது கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு இவரெதோ சொல்கிறார் டிவியில் சொல்கிறார் அப்படி கிடையாது நிறைய வீடுகள் முன்னாடி பிள்ளையார் சொல்லி ஸ்வஸ்திக்கு ஓம்ங்கிற சின்னம் போட்டிருக்கா சிம்பிள் வில் வில் யூ பாசிட்டிவ் எனர்ஜி இது எனக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு மன உறுதி ஏன் நான் சொல்கிறேன்னு நல்லா கேளுங்கள் அந்த சிம்பிளை போடும் பொழுது உங்களுடைய வீட்டு என்ன நீங்கள் ஒட்டியிருப்பேள் அந்த சிம்பிளை நீங்கள் போடும்பொழுது என்ன சொல்லிவிட்டு போடுவேல் பிள்ளையார் சொல்லியை போடும்போதோ இல்லைனா ஸ்வஸ்திக்கு போடும்போதோ ஓம்னு சொல்லும்போது நீங்கள் என்ன எழுதுகிறாலும் உங்கள் மனசில் அது சாண்டிங்காக போகும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த சிம்பிளை நீங்கள் கண்ணில் பார்ப்பேன் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ராம நாம எழுதுகிறோம் இல்லையா அதை பொழுது நம்ம படிப்போம் அந்த படிக்கும் பொழுது என்றைக்கி ராம நாமத்தை நம்ம வாயால் சொல்கிறோமோ மிகப்பெரிய கோடி புண்ணியம் மிகப்பெரிய கோடி புண்ணியம் ஆஞ்சநேயர் பகவான் தான் அதுக்கு பெரிய சாட்சியே அப்படி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மாறாதான்னு மனசில் ரொம்ப அஜானமாக இருந்துட்டு இந்த வீட்டு எண்ணு இல்லை இந்த என்னோடய ஆஃபீஸ் எண் இப்படி இருந்துருக்கு அந்த எண்ணு நீங்கள் ஒட்டியிருப்பேன் உங்கள் வீட்டு முன்னாடியே உங்கள் சைட்லேயோ ஒட்டிருப்பேன் அந்த இடத்துக்கு மேலே மஞ்சளில் லேசாக பிள்ளையார் சொல்லி போட்டு விட்ருங்க ஒன்று நம்பர் டூ பார்த்துட்டேன்னா அந்த இடத்துல முடிஞ்சால் லேசாக ரெண்டு ஆணி அடித்து எருக்களம் பிள்ளையார் அந்த அதுக்கு பக்கத்தில் வச்சு டெய்லி அந்த பிள்ளையாருக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள் கரெக்டாக எல்லாமே தெய்வ கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும் அதுதான் உண்மை இந்த ரெண்டே விஷயங்க இந்த ரெண்டே விஷயம் பண்ணி பாருங்கள் சில பேர் வெளிநாட்டில் இருக்கா சார் எனக்கு மஞ்சள்லாம் எப்படி எழுத முடியாது செவத்தில் எழுத முடியாதுன்னா வாடகைக்கு இருக்கேன்னு சொல்கிறவா லேசாக சின்ன சுவாமினுடைய ஸ்டிக்கர் வாங்கி எங்கள் இடத்துல வச்சுருங்க அது போதுங்க எப்பவுமே இறைவன்ட்ட ஒரு விஷயத்தை விட்டுருங்க அது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்னுடைய வீட்டு என் எனக்கு சரியில்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் இதை செய்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும் இந்த ஃப்ளோர் வந்து நான் வந்து பன்னெண்டாவது ஃப்ளோர் இருக்கேன் பதிமூணாவது ஃப்ளோரில் இருக்கேன் எனக்கு என்னமோ சரியில்லை எனக்கு பதினாலாவது ஃப்ளோரில் இருக்கேன் இப்படி சொல்லும் பொழுது அது இறைவன்ட்ட விட்டுருங்க நான் சொன்னேன் இந்த ரெண்டு பரிகாரங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்கள் தரும் சில பேர் அழிச்சிட்டு எழுதணும் ஒரு தடவை சில பேர் மஞ்சள் எழுதினா செவத்தில் வந்து மஞ்சள் எழுதினா திருப்பி போகாது அப்படியே இருந்துட்டு இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க அதனால் பிள்ளையார் வச்சுட்டேன்னா இன்னும் ரொம்ப அதுவும் எருக்கிழம்பையை வச்சுட்டேன் ரொம்ப விசேஷம் செய்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் நான் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் அந்த காலத்தில் அந்த வாசப்படிக்கு மேலே பார்த்துட்டேன்னா கோயில்களில் இன்றைக்கும் பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி பதிக்கிறது உண்டு அதே மாதிரி மரங்களில் பார்த்துட்டேன்னா அந்த தெய்வங்களை பதிக்கிற வழக்கங்கள் உண்டு அப்படி ஒவ்வொரு வாசப்படியிலையும் இறைவனை வச்சுருப்பாங்க அது என்ன அப்படின்னா அந்த வாசப்படிக்குள்ளே நுழையும் போது அந்த தெய்வத்தை பார்த்துட்டு போவோம் அப்போவே மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகுங்க நிறைய உதாரணம் சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்றைக்கி ஆன்மீகத்தோடு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நான் எடுத்து சொல்லும்போது அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துட்டு நம்பர் ஒன் விஎஸ்எம் ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி நிறையா சூக்ஷமங்கள் அடைந்தது இதில் நிறையா பேர் ஜாயின் பண்ண நினைக்கிறவா தாராளமாக உங்கள் பேர் பதிவு அதாவது நெக்ஸ்ட் கிளாஸுக்கு இப்போயே பதிவு பண்ணி வச்சுக்கலாம் பட் இட் டேக்ஸ் டைம் ஒன்று நம்பர் டூ அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம் டூ டேஸ் அஸ்ட்ராலஜி ப்ரோ ரொம்ப லிமிட்டட் சேர்த்து என் வாழ்க்கையில் என்னை பற்றி முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கலாம் இது நம்பர் டூ இந்த டூ டேஸ் அஸ்ட்ராலஜி ஆன் பெண் இரும்பாலரும் கலந்து கொள்ளலாம் திருச்செந்தூர் யாத்திரா நம்பர் த்ரீ இந்த மூன்று விஷயங்கள் இந்த மாதத்து ப்ரோக்ராமில் நம்ம வந்து வச்சுன்னு இருக்கோம் சரி இதை பற்றி டீட்டெயில் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கு கரகரோகரா நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் எல்லா லைஃப்லேயும் அந்த அனுபவம் வந்து நிச்சயமாக இருந்துட்டுருக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வேல்வேல் முருகா வச்சு வேல் முருகனை உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிட சாம்ராட் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்